வணக்கம். உதயனில் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஜனுஷா இன்பநாயகம். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடல் இன்று. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். ஏர் சைனா நிறுவனத்தின் திடீர் தீர்மானம். பிளேக் நோய் அபாயம் உலக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. வானிலை நிலவரம் பற்றி வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கூட்டம் ஒன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு அது பற்றிய ஒரு தெளிவினை வழங்குவதற்கே இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று இலங்கை வர்த்தக வங்கிகளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி ஏற்ற இறக்கத்துடன் தென்படுகின்றது. இந்நிலையில் மக்கள் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்வனவு பெறுமதி 299 ரூபாவிலிருந்து 300 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் விற்பனை பெறுமதி 317 ரூபாவிலிருந்து 318 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மற்றும் கொமர்ஷியல் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்வனவு பெறுமதி 297 ரூபாவிலிருந்து 299 ரூபாவாக அதிகரித்திருப்பினும் விற்பனை பெறுமதி மாற்றமின்றி 316 ரூபாவாகவே உள்ளது. மேலும் சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி மாற்றமின்றி முறையே 300 ரூபாயாகவும் 315 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏர் சைனா நிறுவனம் சீனாவிலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் சீனாவின் சிச்சுவானிலிருந்து கட்டுநாயக்காவிற்கு 3 விமானங்களும் கட்டுநாயக்காவிலிருந்து சீனாவின் சிஞ்சுவான் வரை 3 விமானங்களும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் விமான சேவைகள் இடம்பெற உள்ளதாக கட்டுநாயக்கா விமான நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மங்கோலியாவின் புபேனிக் பிளேக் நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காவிடில் 24 மணி நேரத்துக்குள் மரணத்தை சம்பவிக்கலாம் என உலக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பிளேக் நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட கோவி அல்டா என்ற மாகாணத்தை அந்த நாட்டின் அரசாங்கம் தனிமைப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வைரஸ் கொறித்து உண்ணும் விலங்குகளிடம் காணப்படுவதால் அந்த நாட்டில் அணில் வகையைச் சார்ந்த மார்மோஸ் என்ற விலங்குகளை வேட்டையாடுவது குற்றம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ற போதிலும் பலர் அவற்றை சட்டவிரோதமாக வேட்டையாடி உட்கொண்டு வருகின்றதால் பிளேக் நோய் அறிகுறியுடன் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் அங்குள்ள 17 மாகாணங்கள் பிளேக் நோய் ஆபாயத்தில் உள்ளதாக நோய்களுக்கான தேசிய மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் எனவும் ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவுகள், வடமத்திய மாகாணம், புத்தளம், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிய தந்துள்ளது. ஆகையால் இவ்வாறான தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.